பார்த்துச்சு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை பத்தி நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணி பல விதமான கேள்விகளை கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பலமுறை சைனஸ் பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் சைனஸ் தொந்தரவு பல பேர் நினைக்கக்கூடிய விஷயம், வெயில்ல சைனஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப கிளைமேட்டிக் சேஞ்ச்னால நிறைய பேருக்கு வந்துட்டு சளி தொந்தரவும் சைனஸ் தொந்தரவும் அதிகப்படியா இருக்கு. ஸோ அதை பத்தி பேசலாம். இப்போ வெயில் காலத்திலயும் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து இந்த சளி பிடிக்கிற தொந்தரவுகள் வந்து எதனால இருக்கு அப்படின்னா, மோஸ்டா வந்து அலர்ஜிக் ஃபேக்டர்ஸ் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்போ ஒரு மனிதனோட வாழ்வியல் நாட்கள்ல கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும்தான் வந்து அலர்ஜிக் இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு, மற்றவங்க எல்லாம் நார்மலா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அலர்ஜிக் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த அலர்ஜிக் ஃபேக்டர்ஸ்னால தான் நமக்கு வெயில் காலத்திலயும் சரி, இல்லை குளிர்காலம் இல்லை பனிக்காலத்திலயும் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் ஏற்படுது. அலர்ஜிக்னால நமக்கு இந்த சளி பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதனாலதான் வந்து வெயில் காலத்திலயும் வந்து நமக்கு சளி பிடிக்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ மோஸ்டா வந்து இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிக், அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அலர்ஜிக், அதுக்கடுத்து வந்து ஸ்கின் அலர்ஜிக் அப்படின்னு நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அலர்ஜிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய டஸ்ட்ல இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அசுத்தமான வந்து காற்றை சுவாசிக்கும் பொழுதும், இல்லை ஒரு சிலர் வந்து ஃபேக்ட்ரிஸில் இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய புகையை வந்து சுவாசிக்கும் பொழுதும், அதுக்கடுத்து வீட்டில் வந்துட்டு விலங்குகள் வந்துட்டு வளர்ப்பாங்க பெட் அனிமல்ஸ், நிறைய பேர் வந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டி செல்ல பிராணிகள் இல்லை பேர்ட்ஸு இதெல்லாம் வீட்டில் வளர்க்கும் பொழுது அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுதும் அலர்ஜிக்காக நமக்கு மாறும். அதே மாதிரி இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஏர் கூலர் அண்ட் ஏசி கண்டிஷனர்ல நம்ம இருக்கோம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய சின்னஸான காற்றுகள் சுவாசிக்கும் பொழுதும் நமக்கு அலர்ஜிக் வரும். அதே மாதிரி இப்போ ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நம்ம இருக்கோம், அடுத்து வந்து ஒரு அக்கேஷனில் நம்ம வெளியூருக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காற்றுடோட மாய்ஸ்டர், அதாவது அந்த காற்றோட அந்த பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாய்ஸ்டரைசிங் வேல்யூ வந்துட்டு மாறும்பொழுதும் நமக்கு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நமக்கு அலர்ஜிக்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து நமக்கு சளி பிடிச்சி அதுக்கடுத்து நமக்கு அந்த சைனஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயும் நமக்கு அலர்ஜிக்ஸ் வரும். எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து குறிப்பிட்ட உணவுகள் எடுக்கும் பொழுது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மாறும். ஸோ வயிற்று பகுதியில் வந்து ஒத்துக்காத உணவு எடுக்கும் பொழுதும் நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ சளின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு அலர்ஜிக்னால தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம உடலுக்கு வந்து ஒத்துக்காத உணவுகள் எடுக்கும் பொழுதும் நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பழைய உணவுகள் வந்து எடுப்பாங்க, அதாவது நேற்று சமைத்த உணவை வந்து இன்றைக்கி வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறது, இல்லை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம அதை ஹீட் பண்ணி ரீயூஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுதும் நமக்கு வயிற்று பகுதியில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அது எப்படி காமிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வாமிட்டிங்காகவும் இல்லை லூஸ் மோஷனாக ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகள் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடல் வந்து மாற்றிக்கும், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி உணவு வகைகளை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ அதே மாதிரி இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து கீரை காய்கறி பழங்கள், அது கூட நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். அதை தவிர்த்து நமக்கு வந்து ரொம்ப கடினமான உணவுகள் எடுக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைதா பேஸ்டு உணவு எடுக்கும் பொழுதும் இல்லை நிறைய வந்துட்டு எண்ணெய் பொருட்கள் எடுக்கும் பொழுதும் நமக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு ஒவ்வாத ஒரு உணவுப் பொருட்களாக மாறும் பொழுது நமக்கும் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக மாறுது. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ், இப்போ ஸ்கின் அலர்ஜி வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு வெயிலில் போனாலே வந்து ஸ்கின் வந்து டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
அதுவும் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம சென்சிட்டிவாக ஸ்கின் இருக்கும் பொழுது அந்த சூரிய கதிர்கள் நம்ம படும்பொழுது நமக்கு அந்த ஸ்கின்களோட தோற்றம் வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்துட்டு நமக்கு வேர்வையை வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த யூரிக் ஆசிட் வந்து நமக்கு வேர்வை வழியாக வெளியாகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், உடனே வந்துட்டு நம்ம வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது டக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஏசியில் போயிட்டு டக்குன்னு அடாப்ட் ஆகும்பொழுதும் நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம உடலில் வந்து வேர்வை வெளியேறும் பொழுது நம்ம உடலில் வந்து ஒரு சூடு தன்மை வந்து இருக்கும். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நிறைய வேர்க்கும் பொழுது உடல் வந்து ஒரு ஹீட் ஆகும். டக்கு நம்ம ஒரு ஏசி ரூமில் போய் அடாப்ட் ஆகும்பொழுது சேஞ்சஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ ஸ்கின்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலாகவே நம்மளோட ஸ்கின் வந்து 98.4 டிகிரி ஃபாரன் ஹீட்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ, அதிகமாக டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஸ்கின் வந்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ணும். அதாவது இப்போ வெளியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும்பொழுது நம்மளோட நமக்கும் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அது அதிகமாக ஆகாத மாதிரி அந்த 98.4 மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஏசி ரூமில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம போயிட்டு வந்து அந்த சில்னஸோட நம்ம அடாப்ட் ஆகும்பொழுது டக்குன்னு என்ன ஆகும்னா, ஸ்கின்ல வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஹீட்டாக இருக்கும்போது டக்குன்னு கோல்டான ஒரு சுச்சுவேஷன் போகும்பொழுது அதில் வந்து அந்த ஸ்கின் வந்து அந்த பிஹெச் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும்பொழுதும் ஸ்கின்ல வந்து அலர்ஜி ஆகும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலையும் நமக்கு சளி பிடிக்கும். நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்போம். வேர்வை அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம ஏசி ரூமில் போகும்பொழுது, இல்லை வேர்க்கும் பொழுது நம்ம குளிக்கும் பொழுது நம்ம டக்குன்னு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லா காரணமும் வந்து நமக்கு ஒரு அலர்ஜிக்னால, ஒரு ஒவ்வாமைனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வெயில் காலத்துலேயும் வந்து நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நிறைய கீரை காய்கறிகள், குறிப்பாக வந்து நீர் மோர் நிறைய எடுக்கணும். அதே மாதிரி நீராகாரம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இப்போ பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பழைய உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதல் நாள் சமைத்த கறி அமுதேனும் அருந்தோம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முதல் நாள் சமைத்த உணவு அமுதா இருந்தாலும் சரி, அது நம்ம அடுத்த நாள் எடுக்கக்கூடாது, அது நம்ம உடலுக்கு வந்து விஷத்தன்மையாக மாறக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பட் இந்த நீராகாரம் வந்து நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சித்தர்கள் வந்து இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உணவுகள் மட்டும்தான் சித்த மருத்துவத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நீராகாரம் அப்படி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பழைய சாதம். ஸோ முதல் நாள் வந்து நம்ம சமைத்த கைக்குத்தல் அரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம சாதம் மாதிரி வடித்து அதில் வந்து மண் பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த உணவை எடுக்கும் பொழுது நம்ம உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும். அதே மாதிரி வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு, வாரத்தில் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் எடுத்தால் போதுமானது. நம்ம எந்த உணவுகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து எடுக்கும் பொழுது நமக்கு சளி பிடிக்கும். அதே மாதிரி நீராகாரமும் நம்ம டெய்லி எடுக்கும்போது சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அளவும் அதே மாதிரி ஒரே டைப் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம டோட்டலாக மாற்றணும். ஸோ இது மாதிரி நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால், வெயில் காலத்துலேயும் நமக்கு வந்து இந்த சளி தொந்தரவுகள் மட்டும் கிடையாது, உடலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் சைனஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? அம்சவாமி மேடம், வெளியாளர்ல இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். ஓகே ஃபைன், உங்க வயசு? 28 ஆகும் மேடம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், அப்பாவுக்கு வந்து உங்க ஆர்ஜினல் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மூட்டுவலிக்காக. சரிம்மா. அவர் பத்தமாவே இந்த பிரச்சனை இருந்தது, மூட்டெல்லாம் வீக் அதிகமா இருந்தது. இப்ப அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப நல்லா இருக்காங்க. ஓகேம்மா. எனக்கு வந்து ஸ்கின் கேன்சர் இப்போ ஒரு 1 வீக்கா இருக்கு மேடம். ஒரு மேல எல்லாம் இந்த பிம்பிள் மாதிரி வந்து அதுல இருந்து நீர் வந்துட்டு இருக்கு. அரிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு மேடம். ஓகேம்மா. சோ இது பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கா இல்லன்னா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி தெரியுதா? பிம்பிள் மாதிரிதான் மேடம் வந்து, அது அப்படியே தண்ணி வடியுது மேடம். சரிம்மா. ஸோ இப்போ பேசிக்காக வந்து உங்களுக்கு நமக்கு இந்த ஏஜில் குரூப்பில் வரது பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப அவசியம். பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் ஓவர் செக்ரிஷனாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
மோஸ்டாக வந்துட்டு நம்ம குடல் பகுதியை வந்து சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் தானாகவே செட்டில் ஆகிடும். அதே மாதிரி பாடி வந்து ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஃபேஸாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு 2 hours once வந்து நீங்கள் பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து நிறைய பேர் கிள்ளி எடுப்பாங்க, அது மாதிரி எடுத்தாங்கன்னு சொன்னாலும் நமக்கு அடுத்த பகுதியில் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மார்க்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா குப்பை மேனி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குப்பை மேனி அப்படிங்கிற மூலிகை வந்துட்டு ஒரு எக்ஸலண்டான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இலைகள் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா நீங்கள் மைய அரைச்சிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஃபேஸில் வந்து பேக் மாதிரி போடுங்க. அதே மாதிரி அந்த இலையை வந்துட்டு வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு 2 உருண்டை மட்டும் எடுங்க. தொடர்ந்து 3 நாள் எடுத்தால் போதும். ஒரு சிலருக்கு வந்து வாமிட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து மோஷன் வழியாக அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும். அப்படி சிரமமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக எப்படி கீரை சமைச்சு எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா குப்பை மேனியில் வந்துட்டு ஒரு அரிய வகை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. லிஸ்ட் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ குப்பை மேனி அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது. அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய மேனியை புது மேனியாக மாற்றக்கூடிய தன்மை குப்பை மேனிக்கு இருக்குது. ஸோ அதனால் அதோட வேரில் இருந்து இலைகள் இருந்து எல்லாத்துலேயும் நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் சமைச்சியாவது எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேறிடும். நார்மலாக உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸும் மார்க்கும் உங்களுக்கு நல்லாவே செட்டில் ஆகிடும். சப்போஸ் இதில் உங்களுக்கு கியூர் ஆகலை, நாடி பேஸ் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்தால் தான் ஒரு சிலருக்கு வந்துட்டு இது கியூர் ஆகும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஃபுல்லாக கியூர் ஆகலைன்னா நம்ம ஆர்ஜே மருத்துவமனைக்கு வந்து நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஜீவா மேடம், காரைக்கால் கூப்பிடுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாக்காக கேட்குறேன் மேடம். அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாக்கு 55 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அப்பாக்கு 7 வருஷமா சுகர் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. அது டயட் டேப்லெட்ஸ் எல்லாமே டயட்ல இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் உடம்பு ரொம்ப டயட்னஸ் ஆகுது, கால் கைலாம் நீக்குமா அப்படின்னு சொல்றாங்க இந்த சுகர்னால. சரிம்மா, இப்போ ரீசெண்டா வந்து சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா? சர்க்கரை தொந்தரவு அப்படிங்கறது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான். அதாவது இன்சுலின்ங்கற ஹார்மோன் வந்துட்டு நமக்கு கணையத்துல இருந்து சுரக்காத ஒரு தன்மையா இருக்கலாம். சோ அந்த சர்க்கரை நோய் நம்ம 2 வகையா பிரிச்சுக்கலாம். கணையத்திலிருந்து சர்க்கரை வந்து நமக்கு அந்த இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி செக்ரிட் ஆனாலும் சரி, நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து அந்த இன்சுலின் வந்து ரிசெப்டாஸ் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அந்த 2 விஷயத்தில் என்ன டைப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும். மோஸ்ட்டாக வந்துட்டு சர்க்கரை நோய் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கும், அதுவும் கண்ட்ரோலுக்கு வரவே மாட்டேங்குது. முக்கிய காரணம் என்னென்னா யாருமே வந்துட்டு நல்லா மென்று சவிச்சு சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் லீட் பண்ணுறதுனால வேக வேகமாக ஒரு 5 minutes 10 minutes நிறைய வந்து பஃபே சிஸ்டம், நின்றுட்டே சாப்பிட்ற உணவு முறைகள் இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய அரிசி வகைகள் நம்ம எடுக்கிறதே இல்லை, அதாவது சாதம்லாம் நம்ம எடுக்கிறதே இல்லை. ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கணும், குச்சி குச்சியாக இருந்தால் தான் நம்ம அது சாப்பிட்றதே வந்து விருப்பப்படுறோம். இது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் டோட்டலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். எளிதில் வந்துட்டு ஜீரணமாகற மாதிரி சாதம் வந்து வடித்து சாப்பிடணும். அதே மாதிரி உணவுகள் எல்லாமே நம்ம சாப்பிடும் பொழுது கவனம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. மொபைல் பார்த்துட்டு நம்ம சாப்பிடும் பொழுது, இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிடும் பொழுது, இல்லைனா பேசிக்கிட்டே சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மைண்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து மாற ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செய்கிற செயல்பாட்டோட திறன் கம்மியாகும் இல்லையா, அது ஜென்ரலாகவே நமக்கு தெரியும். ஸோ சாப்பிடும் பொழுது பேசாமல் நம்ம வாயிலே வந்துட்டு கூழ் மாதிரி பண்ணணும், நல்லா மென்று சவிச்சு உள்ளே விழுங்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரையோடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு யாருக்கெல்லாம் கொட்டிடுதோ, வயதாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சர்க்கரை நோய் வர ஆரம்பிக்கும். பல்லு இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகர் லெவல் நார்மல் மெயின்டைன் ஆகும், பட் இப்போ பல்லு இருந்தாலும் நம்ம யாருமே சவிச்சு சாப்பிட்றதில்ல. இதுதான் வந்து சர்க்கரை நோயாளிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி தண்ணியும் வந்துட்டு நடுவில் குடிக்கக்கூடாது.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விழுங்கு குடிச்சிக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விழுங்கு, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு 50 to 100 ml தண்ணி குடிச்சிக்கலாம். அப்போதான் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செரிமானம் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும், அந்த சத்துக்களும் அப்சர்வ் ஆகும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஏன் வந்து எல்லாருக்குமே இப்போ சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் சர்க்கரை இருக்குன்னா, அறுசுவை உணவை வந்து நம்ம டோட்டலாகவே மறந்துட்டோம். இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இந்த அறுசுவை உணவை நம்ம எடுத்துக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. வாரத்தில் ஒரு முறையாவது கசப்பு சுவை நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது நீர் காய்கறிகள் சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எந்த வியாதிகளும் வராது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் கசப்பு சுவை உணவுகள் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் உடல் பயிற்சி வந்து செய்கிறது அவசியம். வாக்கிங்லாம் போகிறது ரொம்ப முக்கியம். வயிறு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம், நம்ம வயிற்று பகுதியில் தான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம். ஸோ நம்ம வயிறு வந்து மடங்கி சுருங்கி விரியும் பொழுது நமக்கு எல்லா ஆர்கன்ஸும் வந்து நார்மலாக ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக வந்து கணையம் வந்து நமக்கு வயிற்று பகுதியில் தான் இருக்குது. ஸோ அதனால் டெய்லியும் வந்துட்டு அப்பாவால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கீழே குனிஞ்சி காலோட பெருவிரலை வந்து தொட்டு தொட்டு நிமிரணும். இதே மாதிரி ஒரு 10 to 20 times எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைனா சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிறு குறிஞ்சான் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, இது வந்து 50 gram எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டு ஒரு 15 நாட்களுக்கு வந்துட்டு 5 gram காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளை வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது. இப்போ ரீசெண்டாக ஒரு பிளட் சுகர் எடுத்தீங்கன்னு சொன்னீங்களா, அந்த ரிப்போர்ட்ஸோடு எடுத்துகிட்டு அப்பாவை நேரில் வந்து அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையை சர்க்கரை நோய் வந்து முழுமையாக குணப்படுத்திட்டு இருக்கோம். இன்சுலின் எடுத்துட்டுருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இன்சுலின் ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகளும் கொஞ்ச நாட்களோட நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறதுனால நம்ம சர்க்கரை நோய் முழுமையாக குணப்படுத்த முடியும். பயப்படாதீங்க, அப்பா உடனே அழைச்சிட்டு வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? விமலா. எங்கிருந்து கூப்பிடுறீங்க விமலா? கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? வயசு 30 மேடம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு டாக்டர் ஒரு வருஷமாவே. சரிங்கம்மா. அது பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து நீர் வடிச்சுட்டே இருக்கு. சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல தண்ணியில வேலை செஞ்சுட்டு அப்படியே தலை ரொம்ப பாரம், தலைவலியும் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. ஒரு உடம்புல அப்படியே ரொம்ப ஹீட்டா இருக்கு மேடம், ஒரு ஃபீவர் மாதிரி இருக்கு அப்படியே காலையில. சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா இருக்கா? இல்ல மேடம், மோஷன் ப்ராப்ளமும் இருக்கு எனக்கு. சரி, சோ இப்போ நம்ம பேசிக்கா வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது ஹீட் அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஹீட் ஆகும் பொழுது கண்டிப்பாக மலைக்கட்டு இருக்கும், மலைச்சிக்கல் இருக்கும். நம்ம பாடியில் வந்துட்டு உஷ்ணம் அதிகமாகும் பொழுது என்னாகும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது குறைய ஆரம்பிக்கும். மோஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக எக்ஸ்க்ரீட் ஆகணும் அப்படின்னா நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மோஷன் வந்துட்டு ஃப்ரீயாக போகாமல் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது கூல் பண்ணிட்டாங்க, உடம்பு வந்து நம்ம கூல் பண்ணிட்டோன்னு சொன்னால் மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், சளியும் வந்து அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சளி பிடிச்சிருக்குன்னு பயப்படாமல் வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்கம்மா. நல்லெண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு காய்ச்சணும். ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ 200 ml வந்து நீங்கள் சீரகம் எடுக்கிறீங்க அப்படின்னு எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 gram வந்து நீங்கள் சீரகம் போட்டு ஹீட் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த சீரகம் எல்லாம் ஹீட் ஏற ஏற கீழே வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த எண்ணெய் வந்துட்டு உச்சியில் மட்டும் மெயினாக தேய்க்கணும், தலை ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உச்சியில் வந்து ஒரு 20 ml வந்து நல்லா தேய்க்கணும். உச்சியில தான் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி நான் தலை குளிக்கிறேன் ஆனால் ஹீட் குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. மெயின் வந்து நம்ம எங்கே தேய்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உச்சியில தான் நம்ம தேய்க்கணும். நல்லா வந்துட்டு சூடு பறக்க தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வெந்நீரில் வந்து குளிக்க ஆரம்பிங்க. பாடியில் இருக்கிற ஹீட்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு பகலில் வந்து தூங்கக்கூடாது, நிறைய தண்ணீர் குடிக்கணும்.
குறிப்பா வந்துட்டு ஆவியில வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கிறது அவசியம். அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்துட்டு நீங்க எண்ணெய் பொருட்கள் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது அவசியம். இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மோஷனும் ஃப்ரீயா போகும், சளியும் நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். மோஷன் வந்து ஃப்ரீயா போகணும் அப்படின்னு சொன்னா நான் அப்புறம் டிப்ஸ் மட்டும் சொல்றேன், இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ மலச்சிக்கல் தான் வந்து நமக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் நிலவாகை வேர் கிடைக்கும், சுக்கு, மிளகு, பிறப்பங்கிழங்கு, கார இலை, இது ஐந்து பொருட்களும் வந்து சம அளவு பொடி பண்ணி 3 கிராம் வந்து வெந்நீரில் எடுத்துக்கோங்க, மலச்சிக்கல் நல்லாவே குறைஞ்சிரும். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனையும் சரியாயிடும். ஏன்னா இதில் சுக்கும் இருக்குது, மிளகும் இருக்குது. நிலவாகை வேர் வந்து உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டு பிரச்சனையும் உங்களுக்கு கியூர் ஆயிடும். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரோட இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் வந்து வெண்ணிலாமன், கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? 22 ஏஜ். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. டாக்டர், ஒரு 1 வீக்காகவே ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருந்தாலும் கை கால் வந்து அதிகமாக தோல் உரிஞ்சு வருது டாக்டர். தோல் உரியுது? 1 வீக்காக தான் அப்படி இருக்கு. ஆமாம் டாக்டர். ஓகேம்மா, கையிலையும் இருக்கு கால்லையும் இருக்குங்களா? ஆ ஆமாம். ஓகே, உடம்புல வேற எந்த பகுதியும் இல்லையா? கை கால் மட்டும் இருக்குங்க. ஓகேம்மா, ஸோ தோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாகவே நமக்கு தோல் உரியிற தன்மையை நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும்பொழுது நமக்கு தோல் உரியறது வந்து நம்ம கையில் மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய தோல்களும் பாதத்தில் இருக்கக்கூடிய தோல்களும் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். அதனால் தோல் உதிர்ற தன்மை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப திக்கான ஒரு லேயர் வந்து உதிர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கும், இச்சிங் இருக்கும், இந்த மாதிரி இருக்கா? என்ன பண்ணுங்க ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன வேறு ஏதாவது இப்போ சப்போஸ் இப்போ பாத்திரம் தேய்க்கிற டிஷ்ஷில் இருந்துருது கூட அலர்ஜிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்குறோம். ஸோ அது மாதிரி வீட்டில் வந்து என்ன ஐட்டம்ஸ் வந்து மாற்றிருக்கீங்க, இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால கூட நமக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு 1 வீக் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள், அது வரைக்கும் கோக்கனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் இதில் கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஜல் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நேரில் ஒரு முறை வந்து காமிச்சிங்கன்னு சொன்னால் இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம், எதனால் எப்படி இருக்குது, இல்லை நார்மலான ஒரு விஷயம் தானா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? எங்க பேர் தீபிகாம்மா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? பெங்களூர்ல இருந்துமா. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்கு 7 மாசமா இருக்காங்கம்மா. ஓகே, வாழ்த்துக்கள்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். உடம்பு கை கால் எல்லாமே நமச்சலா இருக்குது. ஒரு வாரமா தான் இருக்குது. ஆமா, இப்பதான் இப்ப 10 டேஸ் அழகா பண்ணி கூப்பிட்டு வந்தோம் தமிழ்நாட்டுல இருந்து. சரிமா, இப்போ இங்க வந்ததுல இருந்து இப்ப 2-3 நாளா ரொம்ப நமச்சலா இருக்குது. நேற்று டாக்டர் மட்டும் போனோம். சரி, அவங்க ஒரு கிரீம் மாதிரி ஒண்ணு மேலுக்கு போட சொல்லிட்டு இப்ப போட சொன்னாங்க, அது 2 நாளா போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிமா, அதிகமா இருந்தா ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துருக்காங்க, அதை மாத்திரை போறான். இங்கேயும் போடலாமா, அது போடலாமா இல்ல வேண்டாமா, இல்ல நீங்க வேற ஏதாவது சைட் மாதிரி மருந்து ஏதாவது சொன்னீங்கன்னா சேர்த்துக்கலாம்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கறோம். கண்டிப்பாமா, இப்போ உடம்பு ஃபுல்லா அலர்ஜிக் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்ததுனாலயும் இருக்கலாம். மோஸ்டா வந்து குளியல் பொடி யூஸ் பண்ணி குளிக்க வைங்க, சோப் வந்து வேண்டாம். ஒரு 1 வீக் மட்டும் சோப் யூஸ் பண்ணாம குளியல் பொடி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல குறிப்பா வந்து மஞ்சள் சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி குளிக்கிற தண்ணிலயும் இப்ப பக்கெட்ல இருக்கிற தண்ணிலயும் வந்து 1-2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கல் உப்பு, இது ரெண்டும் போட்டு அவங்க குளியல் எடுக்கட்டும்.
மெடிசன்ஸ் வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ஆன்டி ஹிஸ்டமிக் டேப்லெட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அது இப்போதைக்கு வந்து தேவைப்படாது. ஒரு மிளகு, ஒரு வெற்றிலை, நான்கு மிளகு, இதை வச்சு நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா உமிழ்நீரோட சவிச்சு உள்ளே விழுங்கட்டும். அதே மாதிரி ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு கொடுங்க, இதுவே போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஃபுல்லாக கியூர் ஆகலை அப்படின்னா பெங்களூர்லயே நம்ம ஆர்ஜர் மருத்துவமனை இருக்கு, அங்க போய் ஒரு முறை நேர்ல பாக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சூர்யா பாண்டியன்ல இருந்து பேசல. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதான் கேக்கணும். உங்க வயசு? வயசு 35 ஆகுது மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. மேடம், இங்க ஃபாதர்க்காக காமிச்சிட்டு இருந்தோம் பாண்டிச்சேரி கிளினிக்ல. சரிங்க சார். மூட்டு வலிக்காக காமிச்சிட்டு இருந்தோம், இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காரு, வர அஞ்சு மாசம் ட்ரீட்மெண்ட் இருக்காரு. சரிங்க சார். கம்ப்ளீட்டா நிறுத்த சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு சைனஸ் இருக்குங்க, மூக்கு அடைப்பு இருந்துட்டே இருக்கு. சரி, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா தொண்டையில சதை வளர்ந்து, மூக்குல சதை வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். சரி, தொண்டையிலும் சதை வளர்ந்து இருக்கா? ஆமா மேடம். சரிங்க சார். இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப ஆங்கில மருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரிங்க சார். தும்மல் அடிக்கடி வந்துட்டே இருக்குங்களா? வருது மேடம், வருது. ஓகே, நீங்க சுவாசிக்கிறது வந்து மூக்கு வழியா எடுக்கிறீங்களா இல்ல வாய் வழியா பிரீத் பண்றீங்களா? தூங்கும்போது வாய் வழியா தான் சுவாசிக்க முடியும் மேடம். சரிங்க சார். இப்போ மோஸ்டா வந்துட்டு நமக்கு மூக்குல சதை வளர்ச்சி இருக்கும் பொழுது நம்ம வாய் வழியா தான் சுவாசம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது முற்றிலும் தவறான விஷயம். ஸோ இது மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு வயிற்றுல அஜீரணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த சைனஸ் வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும். மோஸ்ட்டாக வந்து நேசல் பாலிப்க்கு வந்து சர்ஜரி தான் ஒரு பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி சர்ஜரி முடித்தாலும் சரி, திரும்பவும் தான் அவங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் திரும்பவும் வரும். ஸோ நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் இந்த சைனஸ் பிரச்சனை நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றதோட மருந்துகளோட மெயினாக வந்துட்டு நமக்கு அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து சுருங்கிறதுக்கான சொட்டு மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது கூட சேர்ந்து வந்து வர்ம சிகிச்சையும் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த சைனஸ் அப்படிங்கிறது தலையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. 4 விதமான காற்று அறைகள் வந்து நமக்கு தலைப்பகுதியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து காற்றுகள் மட்டுமே வந்து இருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து கிருமினால நமக்கு நீர் கோத்து இருக்கிறது தான் நம்ம இந்த சைனஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேசல் பாலிப் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். அதே மாதிரி தொண்டை பகுதியிலே வந்து நமக்கு இந்த சதை வளர்ச்சிக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரே மருந்துகள் வந்துட்டு தொண்டையில் இருக்கக்கூடிய சதைகளும் சரி, மூக்கில் இருக்கக்கூடிய சதையும் சரி, நல்லாவே சுருங்க ஆரம்பிச்சிடும் சார். ஸோ நீங்கள் நம்மளோட மருத்துவமனை நேரில் போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், திப்பிலி வந்துட்டு நீங்கள் ஒரு 5 கிராம் தேனில் வந்து எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, சைனஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை அலர்ஜிக்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும், திப்பிலி வந்துட்டு ஒரு நல்ல மருந்து, உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பவுடர் பண்ணி நல்லா சலிச்சு 5 கிராம் மட்டும் தேனில் காலையிலையும் நைட்டும் 2 வாரம் எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த சதை வந்து நல்லா சுருங்கிறதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்ளணும். ஸோ நம்மளோட மருத்துவமனை போய் நேரில் பார்க்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைனஸ் பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு நிறைய பேர் தண்ணியில் கை வச்சாலே நான் தொடர்ச்சியாக தும்பிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரியான குறிகுணங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது பல பேர் அலட்சியப்படுத்துவாங்க. ஸோ எது மாதிரியான குறிகுணங்கள் இருந்தால் உடனே டாக்டர் போய் பார்க்கணும் மேம். கண்டிப்பாக நம்மளோட உடலில் வந்துட்டு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு அறிகுறிகளாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து மூக்கில் வந்து நீர் வடிகிறது. என்ன டைப் ஆஃப் அலர்ஜிக் ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தும்மலில் தான் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாலோ இல்லை ஒரு கிருமிகள் நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஒவ்வாத பொருட்கள் நமக்கு உடலில் என்டர் ஆகும்போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து ஃபைட் பண்ணும், போராடி வெளியே தள்ளும். நம்ம உடலை வந்து எப்பயுமே தற்காத்து கொள்றதுக்காக
இந்த விஷயம் நடக்கும்பொழுது இப்போ வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தும்மல் அதே மாதிரி இருமல் இது எல்லாமே வந்து நமக்கு வரவே கூடாது, வர்றது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இருமலும் தும்பலும் வந்து வரணும் எப்படின்னா லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது தான் அதை நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போது எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ தொடர்ந்து இருமல் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு காஃப் சிரப்போ இல்லை இருமல் வந்து அரெஸ்ட் ஆகிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது என்ன ஆகும்னா கிருமிகள் வந்து உள்ளேயே தங்கிடும். மோஸ்ட்டாக நம்ம உடல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நுரையில் இருக்கக்கூடிய சளி எப்படி வரும், இருமல் வழியாக தான் வெளியேறும். தலையில் இருக்கக்கூடிய நீர் கோத்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மூக்கு வழியாக தான் வெளியேறும். அதே மாதிரி வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னா பேதி வழியாக வெளியேறும், வாந்தி வழியாக வெளியேறும். இது எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரைகள் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுனால உள்ளேயே தங்கிடும். நம்ம உடல் வந்து இந்த மாதிரி தான் வெளியேற்றிக்கொள்ளும். அதே மாதிரி தோலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வேர்வை வழியாக வெளியேற்றும். ஸோ நம்ம உடல் வந்து எதுக்கு ஒவ்வாமை ஒரு விஷயம் இருக்கோ அது இந்த வழியாக வெளியேற்றிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மாத்திரைகள் போட்டு சப்ரஸ் பண்ணுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வெள்ளை அணுக்களோட செயல்திறனும் வந்து கம்மியாகிறதுனால நமக்கு பிரச்சனைகள் வந்து உள்ளேயே வந்து சப்சைட் ஆகுது. அதனால எப்பவுமே ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு இருமலோ தும்பலோ வரும்பொழுது நம்ம என்ன கவனிக்கணும், இல்லை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு தும்பல் வந்துக்கிட்டே இருக்கு, டெய்லி காலையில் ஒரு 20-30 தும்பல் போட்டுகிட்டே இருப்பாங்க, அப்போனா டஸ்ட்னால அலர்ஜிக் ஆகுதா, இல்லை நிறைய இன்னைக்கு கூட ஒரு காலர் சொன்னாங்க தண்ணியில் கை வச்சா வந்து தோல் உரியுது, இதெல்லாம் வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ இதனால் என்ன பிரச்சனைகளோ அதை கவனித்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கியூர் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தான் வந்து தலைவலி தலைபாரம் அதுக்கப்புறம் சளியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி வரும், அதுக்கப்புறம் திக்காக வர ஆரம்பிக்கும். கவனிக்காமல் விட்டாங்கன்னு சொன்னால் அதே சளி வந்து ஒரு சிலருக்கு பச்சை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் வரும். இன்னும் நிறைய பேருக்கு சளி விளையும் போது அதில் ப்ளீடிங் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்குறது அவசியம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கடலூர் மாவட்டத்துலேருந்து சுகன்யா பேசுகிறேன் மேம். ஓகே சுகன்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? வயசு 28. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து முகத்துல வந்து தேமல் மாதிரி ஒயிட் கலர்ல நிறைய ஃபார்ம் ஆகுது மேடம். அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அது ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சரியாயிருச்சு. இப்போ மறுபடியும் வெயில் அதிகமானதுல இருந்து இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு மேடம். சரிம்மா, அரிப்பு இருக்கா? ஃபுல்லா இல்ல, அரிப்புலாம் இல்ல மேடம். சரிம்மா, சோ இப்ப தேமல் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைப்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இப்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சத்து குறைபாட்டினால கூட நமக்கு தேமல் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நியூட்ரிஷனாக டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த தேமல் வந்து தானாகவே மறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குடல் பகுதியில் வந்து புழுக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தேமல் ஃபேஸில் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுறோம். எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளும் சரியாயிடும். இப்போது அந்த வகையில் இப்போது மெயினாக வந்து உங்களுக்கு இந்த தேமல் பிரச்சனைக்கு குடல் பகுதியை வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மாசத்துக்கு ஒரு முறை வந்து அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அகத்திக்கீரை வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது, மாதத்திற்கு ஒரு முறை எடுத்தால் போதுமானது. நீங்கள் நார்மலாக வந்து சமைச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பவுடராக இருந்துச்சுன்னா ஒரு 10 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுங்க. உங்களுக்கு அடுத்த நாள் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த தேமல் உள்ள இடத்துல வந்துட்டு பூவரசன் இலை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் வந்து கொஞ்சம் வசம்பு அப்புறம் மஞ்சள் தூள் இது 3 மருந்துகளும் நல்லா பேக் மாதிரி போட்டுட்டே வாங்க, நல்லா உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும், குளியல் பொடி கொண்டு தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குளியல் பொடியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்கின் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிம்பிள்ஸ் வந்து ஸ்கார் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற பவுடரில் வந்து பேக் மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கார் எல்லாமே மாறிடும். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வெயில் காலத்தில் எல்லாருக்குமே ஸ்கின் வந்து டர்ன் ஆகுது.
ஸோ அதுவும் வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதனால் இந்த படர்தாமரையும் வந்து உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகிடுமா, பயப்பட வேண்டாம். நம்ம ஆஜர் மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நித்யாங்க, நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? யாருக்காக கேட்கணுங்க? உங்க வயசு என்னமா? 24 வயசு ஆச்சுங்க. ஓகே, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 24 வயசு ஆச்சு. சரிங்கம்மா. ஆனா இப்பவே வந்து 90 கிலோ இருக்கிறேன். சரிங்கம்மா. வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப லைட் ஆயிருது. சரி, எப்பமா வெயிட் ஆயிருச்சு, எத்தனை வருஷம் அது வெயிட் அதிகமாகி? இப்ப செகண்ட் பேபி பிறந்துச்சு மேடம், அது சிசரியன் பண்ணி தான் எடுத்தோம். சரி, அப்ப வந்துட்டு 60 கிலோ இருந்த, திடீர்னு பார்த்தா வெயிட் போட்டு பார்த்தா 90 கிலோ இருக்கிறேன். ஓகேம்மா, ஏதாவது தொடர்ந்து டேப்லெட் எடுத்தீங்களா? டேப்லெட் பார்த்தா தைராய்டு தான் எடுத்தேன். சரிங்கம்மா. இல்ல, ஹார்மோனல் இம்பாலன்ஸ்க்கு டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல வந்துட்டு பாப்பாக்கு ட்ரீட்மென்ட் எடுத்து பாப்பா பிறந்தாங்களா? புரியல. அம்மா, இப்போ தொடர்ந்து நீங்க ஏதாவது ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இல்ல ஹார்மோன் டேப்லெட்ஸ் எதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக நீங்க தொடர்ந்து ஏதாவது மாத்திரைகள் எடுத்தீங்களா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் எடுக்கலையா. திடீர்னு வெயிட் ஆயிடுச்சு. திடீர்னு ரைஸ் ஆயிடுச்சு. சரிம்மா. சோ இப்போ தைராய்டு லெவல் எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களா? அவசியம். இப்போ தைராய்டு இம்பாலன்ஸ் போன வாரம் தான் எடுத்து பார்த்தேன், நார்மலா இருக்கா சொல்றானே. சரிங்கம்மா. ஸோ இந்த மாதிரி டிராஸ்டிக்கான ஒரு வெயிட் சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு மாத்திரைகள் ஏதாவது கொஞ்சம் போட்டிருந்தாலோ இல்லை ரெகுலராக நான் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாலும் சரி, மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள், ஒரு கவுன்சிலிங் மாதிரி நாங்கள் கொடுப்போம். அது கூட நம்ம டயட் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். ஈரோட்ல ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு கண்டிப்பா அங்க போய் பாருங்கம்மா. வெயிட் லாஸும் நம்ம மருத்துவமனைக்குள்ள எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க வெயிட் செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் உணவு எடுத்துக்கணும், அதாவது வெயிட் குறையறதுக்கு நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவா இருக்கணும். நிறைய பேர் வந்து பட்டினியா இருப்பாங்க. இப்போ அவங்களோட உடம்புக்கு ஏத்த கெப்பாசிட்டி அளவுக்கு பசி எடுக்கும். இப்போ நிறைய பேர், ஒரு சிலர் வந்து 2 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் 5 இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி பசித்தன்மை இருக்கும். இப்போ வந்துட்டு உடல் எடையை வந்து குறைக்கணுன்றதுக்காக 1 இட்லி 2 இட்லி இது மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுனாலும் கண்டிப்பாக வெயிட் ஏறும். அதே மாதிரி சத்து குறைபாடு இருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம எடுக்கிற உணவுனால பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. வெயிட் வந்து நம்ம எப்படி குறைக்கணும்னா ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். அந்த என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தருவோம். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலோட நம்மளோட மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே நார்மலுக்கு வந்துடும், பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ ஓவர் வெயிட் இருக்கிறதுனால அடுத்து உங்களுக்கு மூட்டு வலி வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈரோடில் நேரில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வாஷா. ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் பேசுறேன். உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு 19. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு ஒரு 4 மந்த்ஸாகவே சீரியஸ் வரவே மாட்டேங்குது. ஓகேம்மா. நான் வந்து 12th இப்படி ஆச்சு. ஸோ 12th போய் கேட்கும் போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அந்த PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பா பெண் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதே இல்ல.
நிறைய கீரை காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பிசிஓடி வந்து நம்ம நார்மலாகவே நம்ம பீரியட்ஸ் வழியாக ரப்சர் ஆகி கொண்டு வர முடியும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூவரசம் பட்டை, இது இரண்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பவுடர் பண்ணி 3 கிராம்ஸ் மட்டும் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்குல வந்துட்டு உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் வந்து நல்லாவே ரப்சர் ஆகுமா. இது கூட கொஞ்சம் டயட்டும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதும் நம்மளோட மெடிசன்ஸில் வந்துட்டு இது எப்படி வந்து உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கலான்றதை நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் பார்த்துக்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். நம்மளோட மருத்துவமனைக்குள்ள நீர்க்கட்டிக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமே க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பயப்பட வேண்டாம், ஒரு முறை நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகே, இப்போ யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, அவங்க வயசு? ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். பாப்பா வந்து ஒரு 7 டேஸா மோஷனே போகலன்னா. 7 டேஸா போகலையா? ஆமாங்க மேம். சரிம்மா, பாப்பாவோட வயது என்ன சொன்னீங்க? 2 மந்த்ஸ் பேபி. 2 and a half months. ஓகே, சரிம்மா. டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? குழந்தைங்களை வந்துட்டு நாப்கின்ஸ் யூஸ் பண்றது, அதாவது வந்துட்டு கீழே வந்துட்டு ஷீட்ஸ் மாதிரிலாம் போட்டு படுக்க வைக்கிறீங்களா? பேபி வெட்டாகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கம்மா. காட்டன் நமக்கு நூல் புடவை இருக்கும் இல்லையா, இல்லை நூல் வேஷ்டி, இது மாதிரியா நீங்களே வந்து ஒரு 3-4 சாரீஸ் கலெக்ட் பண்ணி பெட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து குழந்தைய தூங்க வைங்க. இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ ஹீட்டாக ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுல நம்மளோட சோம்பேறித்தனத்தினால தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 100% வந்து காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி காட்டன் பெட் வந்து யூஸ் பண்ணுங்க. காட்டன் பெட்டுன்றது இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்து ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் அதிகமாச்சுன்னா மோஷன் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் மாற்றிக்கோங்க. மெயினாக வந்து உங்களோட டயட் ஹேபிட்ஸை வந்து டோட்டலாக மாற்றணும். நிறைய தண்ணி குடிங்க, குறிப்பாக வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரை இதெல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களோட பாடியில் என்ன இம்பேக்ட் இருக்கோ அதான் பாப்பாவுக்கும் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஓவராக நம்ம மெடிசன்ஸோ ஏதாவது கொடுத்து அதை புஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்தாலும் குழந்தை கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா பூண்டு பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பசும் பால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு 10 to 15 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. 1-2 தட்டி பால்லே வந்துட்டு நல்லா வேக வைக்கணும். சாஃப்டாக வேக வச்சு அந்த பூண்டையும் எடுத்துக்கோங்க, அந்த பாலையும் குடிங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு பால் எடுத்தால் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களோட தாய்ப்பால் வழியாக தான் குழந்தைங்களுக்கு வந்து மருந்துகளாக வந்து போகும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து பூண்டு பால் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடியும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். உங்கள் உடம்பு ஹீட் ஆச்சுனாலும் குழந்தை ஹீட் ஆகும். ஸோ பயப்பட வேண்டாம். இப்போ பாப்பாக்குன்னு தனி மெடிசன்ஸ் வேண்டாம், இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சுத்தமாக வந்து விளக்கெண்ணெய் வந்து கிடைக்கும், சுத்தமான விளக்கெண்ணெயாக இருக்கணும். ஸோ அது வந்து பாலாடையில் வந்து 1-2 or 3 சொட்டு மட்டும் உங்கள் தாய்ப்பால் கூட நல்லா குழைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே வெண்ணெயாக மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து குழைக்கணும். அப்போது உங்களுக்கு அந்த வெண்ணெய் மாதிரி வரும், திரண்டு வரும். அதை வந்து பாப்பாவோட வாயில் வந்து தடவி விட்டுருங்க, இல்லைன்னா உங்களோட தாய்ப்பாலே மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்துட்டு நீங்கள் பாலாடையிலே ஊற்றி விட்டுடலாம். 1-8 hours கழிச்சு தான் உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேலே 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 மெடிசன்ஸ் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக ட்ராப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விளக்கெண்ணெய் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 2-3 ட்ராப்ஸ் போதும், நீங்களும் பூண்டு பால் எடுத்துக்கோங்கம்மா, இதுவே போதும். குழந்தையோட வயிற்று பகுதியிலையும் வந்து நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணையும் தொப்புளில் வந்து தடவலாம். ஸோ இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும், பயப்பட வேண்டாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம் என்னோட நேம் அஸ்வினி, நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே அஸ்வினி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயசு என்னமா? 23. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. மேம் எனக்கு ரொம்ப அனிமிக்காக இருக்கு மேம். ஒரு 5 மந்த்ஸாக இருந்து இந்த கண்டிஷன் இருக்கு மேம். இதுக்கு முன்னாடி இருந்தது அப்போது பிளட்டு இது ஆர்டிஃபிஷியலாக பிளட்டு இது பண்ணாங்க மேம், போட்டாங்க. எங்கள் ரிலேஷன்லே பிளட்டு இன்ஜெக்ட் பண்ணாங்க மேம். சரி சொல்லுங்க. அது அந்த பிளட்டு போட்டு கூட எனக்கு அந்த பிளட்டு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது மேம். ஹெச்பி எப்போ பார்த்தாலும் 6 இல்லை 7, இதுதான் மேம் என்னோட ரேஞ்சாக இருக்கு. ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை மேம். ஓகே, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா? ஒரு 5 மந்த்ஸாக இருந்து தான் மேம், 34 டேஸ்க்காக தள்ளி வந்துட்டு இருக்கு. சரி, எதனால இப்படி அனிமிக்கா நீங்க? பாடியில வந்து பிளட் லாஸ் ஆயிட்டே இருந்துச்சா? மோஷன் வழியா பைல்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல மோஷன் பிரச்சனை இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை மேம், எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது மேம். சரிம்மா. அதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டதுனால ஏதாவது டிஃபிஷியன்சி ஆயிடுச்சா? இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப மந்த்லி ட்வைஸ் ஆயிட்டு ரொம்ப 7 டேஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்கும் மேம். சரிம்மா. இந்த பிரச்சனைனாலதான் அப்போ இருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அப்போ இருந்து அந்த கண்டிஷன் இருந்துட்டே இருக்கு மேம். ஓகேம்மா, ஸ்கின்ல என்ன பிரச்சனை? இது சின்ன சின்ன குப்பம் மாதிரி உள்ளங்கால்ல தோல் உறிஞ்சிட்டு அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு மேம். ஓகேம்மா, இப்போ அனிமிக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்ததா? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கின்ல பிரச்சனை வந்ததா? ஆமா மேம். சரிம்மா. ஸோ பொதுவாகவே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்லா புரிஞ்சிக்கணும், ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவே நம்ம உடம்புல என்டர் ஆகும்போது நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்றதில்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்தவங்களோட பிளட் வந்து நமக்கு எப்படி அக்செப்ட் பண்ணும் நம்ம பாடி, சரிங்களா? ஸோ இப்போ உயிர் போற தருவாயில இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ எப்பவுமே எல்லாருமே இது ஒரு தவற நினைச்சிக்கிறாங்க. ஒரு மயக்கம் வந்துருச்சுன்னா உடனே போய் ஒரு ட்ரிப் சேர்த்திக்கிறது, இல்லை ரத்தம் கம்மியாக இருக்கா ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து யாராவது பிளட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு 2 யூனிட்ஸ் போய் ஏற்றிக்கிட்டு வந்துடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முற்றிலும் தவறான விஷயம். இது இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்கின்ல பிரச்சனை வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்ல நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு சுகர் வரும், லிவரோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நம்ம தண்ணி மாற்றி குடித்தாலே நம்ம உடம்பு ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நம்ம எப்படி வந்து நம்ம உடம்புல இம்ப்ரூவ் பண்ணோம்னா, என்ன பிரச்சனையோ அதை க்யூர் பண்ணிக்கணும். இப்போ ரத்தம் கம்மியாக இருக்கையா இருக்கா, ரத்தம் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம உணவு வந்து எடுத்துக்கணுமா, ஸோ அதுவே போதுமான ஒரு விஷயமா இருக்கும். சரி பரவாயில்ல, போனது போச்சு, இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தான் ஆரம்ப காலத்துலேயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பார்க்கணுன்ட்டு. இப்போ நம்ம உடம்புல அனிமிக்க ஆறாங்க, அதுவும் அன்மேரிட் பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு அனிமிக்க ஆறாங்கன்னா நம்ம உடலில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிளட்டு வெளியில் போயிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா மோஷன் வந்து பாஸ் ஆகும்போது ப்ளீடிங் ஆகும், இல்லை மென்சஸ் வழியாக ப்ளீடிங் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைனால அனிமிக்க ஆகுறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய வந்து நீங்கள் கீரைகள் வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, மாதுளம் பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது கூட வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் தேவை. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஹெச்பி வந்து பார்க்குறது அவசியம். ஏன்னா நம்மளோட செல்ஸ் வந்து புதுசாக உற்பத்தி ஆகணும்னா 120 டேஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா 4 தலைமுறை நம்ம செயல்பட்டு இருக்கோம். நம்மளோட மருத்துவமனை வந்துட்டு
நான்கு தலைமுறைகளை சித்த மருத்துவத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஷார்ட் பீரியட்லேயே நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ கவலைப்படாம ஒரு முறை நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யூ ஆல்.